ஹலோ ஃபியூச்சர் டாக்டர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எந்த விதமான வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெயினாக இந்த வருஷத்தில் நீட் தேர்வு எழுதிட்டு நிறைய மாணவர்கள் இருப்பீங்க, அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோனே பார்த்தீங்கன்னா. ஸோ நீட் எக்ஸாம் அப்படின்றது யார் எழுதியிருப்பீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் வந்து தான் வாழ்க்கையில் நம்ம எம்பிபிஎஸ் ஆகணும், ஒரு பிடிஎஸ் ஆகணும், லைக் தட் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணவங்க நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. நீங்கள் வந்து ஜூலை 17th நீட் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. என்டிஏ வந்து இது வரைக்கும் நீட் ரிசல்ட்டுக்கான டேட்டுன்றது அனௌன்ஸ் பண்ணல, அஃபிஷியல் ஆன்சருக்குமே அவங்க ரிலீஸ் பண்ணல. ஸோ ஆஸ் சூன் உங்களுக்கு வந்துடும். பட் இருந்தாலுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள்கிட்ட கேட்குறதா இருக்கட்டும், எல்லாருமே விருப்பப்படுறதா இருக்கட்டும், ஒரு எதிர்பார்க்குற ஒரு விஷயம்னா இது ஒன்று தான். இந்த வருஷத்துக்கான ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அந்த அப்படின்றது தான். ஸோ அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்ப்போம். உள்ள வாங்க, நம்ம பார்க்கலாம். நீட் எக்ஸாம்ன்றது நீங்கள் 720 மார்க்ஸ் எழுதியிருப்பீங்க. அந்த 720க்கு ஒரு மார்க் இருக்குங்க கவர்மெண்ட் காலேஜ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பியூர் கவர்மெண்ட் காலேஜுக்கான அந்த சீட் மினிமம் மார்க். இப்போ நான் ஒரு மார்க் சொல்கிறேன்னா, அந்த மார்க் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே நீங்கள் போகலாம். அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் இருக்குன்றது அர்த்தம். நான் சொல்கிற ஒரு மார்க் அதுதாங்க உங்களுக்கு லீஸ்ட் மார்க்காக இருக்கும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம அப்ளிகேஷன்லேயே நிறைய டைப் இருக்குங்க. ஒன்று நம்ம நார்மல் அப்ளிகேஷன், இது வந்து நம்ம நார்மல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தவங்க, அதர் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இப்படி இருக்கும். ஐ மீன் எக்ஸப்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், யார் கவர்மெண்ட் ஸ்கூலில் 6வதுலேருந்து 12 வரைக்கும் படித்தீங்களோ அவங்கள தவிர்த்து மீதி எல்லாருமே ப்ரைவேட் ஸ்கூலில், தனியார் பள்ளியில், நீங்கள் எங்கே வேணால் படித்தவங்களுங்க அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க அவங்க 7.5 கேட்டகரியில் வந்துடுவாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜில் வந்து அவங்களுக்கு தனி அப்ளிகேஷன் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இவங்களுக்கு தனியாக இருக்கும், அவங்களுக்கு தனியாக கட் ஆஃப் ரேஞ்சுன்றது இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த அந்த 7.5% அவங்க தனியாக கட் ஆஃப் ரேஞ்சு, இவங்களுக்கு தனியாக கட் ஆஃப் ரேஞ்சு. பியூர் கவர்மெண்ட் காலேஜ் விச் மீன்ஸ் அந்த 7.5 கேட்டகரியிலேங்க, இது வந்து நார்மல் கேட்டகரி. நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, எங்கே வேணால் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கான கவர்மெண்ட் சீட், தென் கவர்மெண்ட் கோட்டா அண்டர் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், இந்த ரெண்டுக்கான சீட் அலாட்மெண்ட் உங்களுக்கு லாஸ்ட் இயர் 2021 எவ்வளோ மினிமம் மார்க்ஸ் எடுத்து அவங்க போயிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். கவுன்சிலிங்களுக்கு அப்ளிகேஷன் போடுவீங்க, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போடுவீங்க, தென் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போடுவீங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு 2 types ஆஃப் சீட்ஸ் தெரியும். ஒன்று பியூர் கவர்மெண்ட் காலேஜ், ரெண்டாவது கவர்மெண்ட் சீட்ஸ் அண்டர் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், சரிங்களா? ஸோ இந்த 2 types ஆஃப் இது வந்து உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் அப்ளிகேஷனில் வந்துடும். இன்னொன்றுன்றது தான் அந்த உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகும். இப்போது நம்ம இந்த கவர்மெண்ட் கோட்டா, இந்த கவர்மெண்ட் காலேஜ், அதுக்கான சீட்டுக்கான மினிமம் மார்க் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் ஃபஸ்ட்டு சொல்லுவோம், அதுக்கப்புறம் இந்த வருஷம் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எவ்வளோ ஏறும் அப்படின்றதுமே நான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் உங்களுக்கு பிரியும். லைக் தட் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓசி கேட்டகரி இருக்குது, நெக்ஸ்ட் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ. ஸோ இந்த கேட்டகரி வைஸ் தான் உங்களுக்கு உங்களுடைய ஒரு கேட்டகரிக்குமே ஒரு கட் ஆஃப் மார்க்ன்றது நிர்ணயிக்கப்படும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அந்த கேட்டகரின்றது ஓசி கேட்டகரி. இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 589 மார்க்ஸ் தான் லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் காலேஜில் அந்த போன அந்த லாஸ்ட் மார்க்குங்க. நான் இந்த டிஸ்பிளேயில் காட்டும் உங்களுக்கு, நீங்கள் அதிலே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். எந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் மெடிக்கல் காலேஜில் போயிருக்காங்க, ஓசி கேட்டகரி 589. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிசி கேட்டகரி. இந்த கேட்டகரியில் 545 மார்க்ஸ் நீலகிரி மெடிக்கல் காலேஜ், ஐ மீன் புதுசாக ஓப்பன் பண்ண இந்த காலேஜில் அந்த லாஸ்ட்டு கவர்மெண்ட் சீட், அந்த கேட்டகரிக்கான லாஸ்ட்டு பியூர் கவர்மெண்ட் சீட்டுன்றது எடுத்திருக்காங்க. 545ங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 545 லாஸ்ட் இயர் 2021. நம்ம இப்போ பார்க்க போகிறது பிசிஎம் கேட்டகரி, ஐ மீன் பிசி முஸ்லீம்ஸ், அவங்க கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 521 மார்க்ஸ், ஐ மீன் மினிமம் மார்க் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இவங்களுமே எங்கே அந்த காலேஜில் யார் சீட் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் மார்க் அப்படின்றது இந்த நீலகிரி மெடிக்கல் காலேஜ் தாங்க. எம்பிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 511 மார்க்ஸ், அது வந்து நம்ம ராம்நாட் மெடிக்கல் காலேஜ் அங்கே வந்து எடுத்திருக்காங்க. 511க்கு மேலே நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு எம்பிசி கேட்டகரியாக இருந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கம்பல்சரி கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருக்கும் லாஸ்ட் இயரில். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கேட்டகரி பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரிங்க. நம்ம முன்னால் நிறைய நினச்சிருப்போம் எஸ்சி கேட்டகரினா நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியான மார்க்கே நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் சீட் கிடச்சிரும் அப்படின்றது தாங்க. இப்போது எல்லா கேட்டகரிலையுமே எல்லாருமே வந்து சூப்பராக படிச்சுட்டு வராங்க, அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று தாங்க. ஸோ எஸ்சி கேட்டகரி பார்த்திங்கனாலுமே லாஸ்ட் இயர் 2021 பார்த்திங்கன்னா 433 மார்க்ஸ், இதுதான் வந்து மினிமம் மார்க்ஸ் ஃபார் என்ட்ரிங் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். நெக்ஸ்ட்டு எந்த கேட்டகரி பார்க்க போகிறோன்னா எஸ்டி கேட்டகரிங்க. அவங்களுமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய மினிமம் மார்க்ஸ் ஃபார் என்ட்ரிங் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னா 416 மார்க்ஸ். அவங்க எங்கே? மதுரை மெடிக்கல் காலேஜ்.
ஸோ அந்த கேட்டகரியில் இதுக்கு மேலே மார்க் இருக்கவங்க அவங்க எந்த காலேஜ்னா சூஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் எஸ்டி கேட்டகரியில் லாஸ்ட் மார்க் அப்படின்னா 416 தாங்க. அந்த சீட்டு வரைக்கும் கவர்மெண்ட் சீட்டு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுவுமே நீங்கள் டிஸ்பிளேல பாருங்கள், நான் மதுரை மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு கேட்டகரி நம்ம பார்க்க போகிறது எஸ்சிஏ கேட்டகரி. இந்த கேட்டகரியில் உங்களுக்கு 413 மார்க்ஸ் தாங்க உங்களுக்கு லீஸ்ட் மார்க். இந்த மார்க்கு மேலே எடுத்தவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் சீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. இந்த கேட்டகரியில் அந்த லாஸ்ட் மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்டுக்குள்ளே போகிறதுக்கு 413 மார்க்ஸ். அவங்க எங்கே போயிருக்காங்கன்னா திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ். இப்போ நம்ம சொன்ன இது எல்லாமே வந்து பியூர் கவர்மெண்ட் காலேஜுங்க, பியூர் கவர்மெண்ட் காலேஜ். அந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போது 36-37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போன மார்க்ஸ், லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 2021ன்றதுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த கேட்டகரி என்ன பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் அண்டர் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுங்க. ஸோ இந்த காலேஜில் நீங்கள் சேர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ மினிமம் மார்க்ஸ் லாஸ்ட் இயர் போச்சு இதுவுமே நம்ம கேட்டகரிஸ் பார்ப்போம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிங்க. ஏன்னா எப்பயுமே நம்ம அவங்களுக்கு நிறைய மார்க் தேவை. லைக் ஓசி கேட்டகரியில் அவங்களுடைய மினிமம் மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா 530 மார்க்ஸ். அவங்களுக்கு எந்த காலேஜில் கிடச்சிருக்குன்னா தாகூர் மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருக்கு. 530 மேலே அவங்க எடுத்திருந்தாங்கனாலும் அவங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் கிடச்சிருக்கும். பட் லாஸ்ட் மார்க் இது தாங்க. இதுக்கு கீழே போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த பியூர் ப்ரைவேட் காலேஜ் தாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசி கேட்டகரிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் மார்க்ஸ் ஃபார் என்ட்ரிங் இந்த காலேஜ் ஐ மீன் கவர்மெண்ட் கோட்டா அண்டர் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா 511 மார்க்ஸ். இந்த காலேஜில் யார் வந்து சீட்டு வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். அவங்க வந்து எந்த காலேஜ்குள்ளே போயிருக்காங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ் இந்த காலேஜ்குள்ளே போயிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே எடுத்தவங்களும் அவங்க அந்த கவர்மெண்ட் கோட்டா அண்டர் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் போயிருக்காங்க. இதுதாங்க உங்களுடைய லாஸ்ட் மார்க். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்பிசி கேட்டகரி. இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா 484 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. சேம் அதே செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ் தான் போயிருக்காங்க. நெக்ஸ்ட் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம், ஐ மீன் பிசி முஸ்லீம்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா 491 மார்க்ஸ் எடுத்து இந்திரா மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போயிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய மினிமம் மார்க்ஸ் ஃபார் என்ட்ரிங் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா. நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேட்டகரி எஸ்சி கேட்டகரி. இவங்க வந்து 410 மார்க்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் ஐ மீன் அண்டர் கவர்மெண்ட் கோட்டாவில் அவங்களுக்கு கிடச்சிருக்குது. லாஸ்ட் மார்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா 410 மார்க்ஸ் எடுத்து தனலட்சுமி ஸ்ரீனிவாஸ் மெடிக்கல் காலேஜில் போயிருக்காங்க எஸ்சி கேட்டகரியில். நெக்ஸ்ட் கேட்டகரி எஸ்சிஏ கேட்டகரி. இவங்களுக்குமே அதே சேம் மார்க்ஸ் தாங்க, 410 மார்க்ஸ் மினிமம் மார்க்ஸ். இந்த ரேஞ்சில் அவங்க எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பிஎஸ்ஜி கோயம்புத்தூரில் போயிருக்காங்க அண்டர் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2021க்கான அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க சரிங்களா. 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க ஐ மீன் அவங்களுக்கு 7.5% ரிசர்வேஷன் கோட்டா இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th to 12th வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரொம்ப குறைவான மார்க் எடுத்து நீங்கள் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ்லேயோ இல்லை கவர்மெண்ட் கோட்டா அண்டர் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்லேயோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேட்டகரி எப்பயும் போல் ஓசி கேட்டகரி. பட் லாஸ்ட் இயர் 2021 ஓசி கேட்டகரியில் யாருமே வந்து கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணலைங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கேட்டகரி பிசி கேட்டகரி. இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 263 மார்க்ஸ் எடுத்து நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜில் போயிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப குறைவான மார்க்குங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க 6th to 12th மீன்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஒரு பிசி கேட்டகரியாக இருந்து லாஸ்ட் இயரில் நீங்கள் இந்த மார்க்கில் போயிருக்கலாம். திஸ் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் உங்களுடைய கேட்டகரிக்கு ஒரு 10 மார்க்ஸ் இல்லை 20 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம்ஸ். இவங்க 248 மார்க்ஸ் எடுத்து மினிமம் மார்க்ஸ் இது தான், 248 மார்க்ஸ் எடுத்து அரியலூர் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மேலே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேட்டகரி பார்த்தீங்கன்னா எம்பிசி. இவங்க வந்து 274 மார்க்ஸ் எடுத்து நீலகிரி மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி. இவங்க 220 மார்க்ஸ் எடுத்து நீலகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்த்துக்கோங்க 220 மார்க்ஸ் எடுத்து ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறது நம்மவே வந்து நான் சொல்கிறது ஒரு ரொம்பவே லக்கு தாங்க கொடுத்து வச்சதுன்றது. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம 6th to 12th படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் ரொம்பவே ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரி. அவங்க 249 மார்க்ஸ் எடுத்து நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் டிஸ்பிளேல அவங்க ஆகும், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கேட்டகரி. அவங்க 255 மார்க்ஸ் எடுத்து கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் விச் மீன்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம பார்த்தது எல்லாமே 7.5 கேட்டகரி அந்த ரிசர்வேஷனில் வரவங்க தமிழ்நாட்டில் 6th to +2 கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க அவங்க கேட்டகரி வைஸ்
பிசி எம்பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்டி யுஎஸ்சிஏ இவங்க எல்லாருமே வந்து எவ்வளோ மார்க் ஐ மீன் மினிமம் ஒரு மார்க் எடுத்து அவங்க கவர்மெண்ட் காலேஜில் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க தான் 7.5% அந்த ரிசர்வேஷனில் உள்ள அவங்களே கவர்மெண்ட் கோட்டா அண்டர் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் அவங்க என்ன சீட்ஸில் போய் மார்க்ஸில் போயிருக்காங்க, சீட் எடுத்திருக்காங்கன்றத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேட்டகரி ஓசி கேட்டகரி, 261 மார்க், 261 மார்க்ஸ் எடுத்து மாதா மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரி, இவங்க 239 மார்க்ஸ் எடுத்து அருணை மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிசிஎம் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 219 மார்க்குங்க, வெறும் 219 மார்க்ஸ் எடுத்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க, நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா எம்பிசி கேட்டகரி, விச் மீன்ஸ் அவங்க 242 மார்க்ஸ் எடுத்து அதே சேம் அருணை மெடிக்கல் காலேஜில் திருவண்ணாமலையில் படிச்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்கன்னா வெறும் 201 மார்க், 201 மார்க்ஸ் எடுத்து சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜில் படிச்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்டி கேட்டகரி 232 மார்க்ஸ் எடுத்து நம்ம திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் படிச்சிட்ருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கேட்டகரி 239 மார்க்ஸ் எடுத்து அருணை மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க. இங்கே நம்ம பார்த்தோன்னா நம்ம வந்து கேட்டகரி வைஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ மார்க்ஸு, தென் கவர்மெண்ட் கோட்டா அண்டர் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நார்மல் நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம், ஸோ எக்ஸப்ட் அந்த 7.5 ரிசர்வேஷன் ஆவதில் வராதவங்க அவங்களுக்கு என்ன மார்க்ஸ், லாஸ்ட் இயர் 2021 எவ்வளோ மார்க்ஸ் போயிருக்குது, இந்த வருஷம் 2022 நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது இந்த இதில் நான் கிளியராக போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் நம்ம அங்கே கேட்டகரிஸ் பிரித்து பிரித்து சொன்னதால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி போடும்போது இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும்ன்றதுக்காக இந்த மாதிரி போடுறது. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 7.5 கேட்டகரி, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th to 12th படித்தவங்க அப்படின்னா இவங்க அந்த 7.5 ரிசர்வேஷன் வருவாங்க, அவங்களுக்கான லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ போச்சு, திஸ் இயருக்கு எவ்வளோ வருதுன்றது இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து உண்மையிலுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th to 12th படிச்சிருந்தீங்க அப்படின்றப்போ நீங்கள் ஒரு குறைவான மதிப்பெண்லேயே எம்பிபிஎஸ் படிக்கலாங்க. இந்த மார்க் இந்த இயர் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்ற மீன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு திஸ் இயர் கவர்மெண்ட் சீட் கன்ஃபார்ம், ஐ மீன் நம்ம சொன்ன இந்த எக்ஸ்பெக்டட் மார்க். இதுக்கப்புறம் மேலும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம், அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி போடுறேன். கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் உங்களுக்கு, கவர்மெண்ட் கோட்டா அண்டர் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ், தென் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போகிறீங்க அப்படி மீன்ஸ் உங்களுக்கு அதில் எவ்வளோ ஃபீஸ். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்கள் போகணும் மீன்ஸ் ஜஸ்ட் நோ நீட் டு வரீங்க, நீங்கள் நீட்டில் பாஸ் ஆகிருந்தாலே போதுங்க, ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரியும் உங்களுக்கு சீட் கிடைக்கும். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும், அந்த அப்ளிகேஷன் போட்டிருக்கணும், ஸோ அதில் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்பொழுது உங்களுக்கு சீட்டு கிடைக்குங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே எல்லா உங்களுக்கு இதுக்குமே நான் எவ்வளோ ஃபீஸுன்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரொம்பவே கிளியராக சொல்கிறேன். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், அண்ட் ஆல்மோஸ்ட் ரொம்பவே கிளியராக இருக்கும்ன்றது நினைக்கிறேன், ஐ ஹோப் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் சரி நம்ம இங்கே நம்மளுடைய நம்பர் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், தென் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த விதமான வீடியோஸ் தேவை, எந்த விதமான அப்டேட்ஸ் தேவை அப்படின்றது, நம்ம அந்த வீடியோ கண்டிப்பாக போடுவோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்ததுங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே மென்ஷன் பண்ணுறோம், அந்த வாட்ஸ்அப்புக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ வி வில் கிளியர் யூ அண்ட் வி வில் ஹெல்ப் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தென் உங்களுடைய சஜஷன் எதுவாக இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தென் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட்ன்றது தான் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியங்க, ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுற இதில் தான் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போடுவோம், நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே கொடுப்போம், ஏன்னா நீங்கள் சப்போர்ட் உங்களுடைய சப்போர்ட்டில் தான் எல்லாமே இருக்குங்க. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய வீடியோவை ரொம்பவே ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே போய் சேரணும் அப்படின்றப்போ நம்மளுடைய வீடியோவை ரொம்பவே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல் அண்ட் சி யூ ஆல்.